நாட்டிலுள்ள ஏனைய துறைகளுக்கு நிகராக பெருந்தோட்ட துறையில் தொழில் புரியும் தொழிலாளர்களுக்கு இதுவரை நியாயமான சம்பளம் வழங்கப்பட்டதா என்பது கேள்விக்குரியே. ஒவ்வொரு தேர்தல்களிலும் முக்கிய பேசுபொருளாக மாறுகின்ற தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை பின்னர் நீர்த்து போக செய்யப்படுகின்றது. தேர்தலை இலக்காக கொண்டு கடந்த காலங்களில் அரசியல் மேடைகளில் முன்வைக்கப்பட்ட நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை மக்கள் அத்தனை இலகுவில் மறந்துவிட மாட்டார்கள். இது சிந்திப்பதற்கான நேரம். எமது நாட்டுக்கு நடந்தது என்ன? நம் நாட்டிற்கு நடந்தது என்ன? 200 வருட வரலாற்றை கொண்ட ஒரு சமூகம் இன்றும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெற போராட வேண்டிய நிலையில் உள்ளவை. நாட்டில் இதுவரை ஆட்சியில் இருந்த அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய விடயமாகும். ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் 1000, 1500, 1700, 2000 என மக்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டதையும் பின்னர் அற்ப சொற்ப தொகையால் சம்பளம் அதிகரிக்கப்பட்டதையும் மக்கள் அத்தனை எளிதில் மறந்துவிட மாட்டார்கள். நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கோவிட் பெருந்தொற்று காலப்பகுதியை முன்வைக்கப்படுகிறது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் முழு நாடும் முடங்கிய வேளையிலும் பெருந்தோட்டப்புற பாட்டாளி மக்களோ தேயிலையின் பணப்பயிர் அந்தஸ்தை பாதுகாக்கும் பொருட்டு வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து சிறுத்தைகளின் அச்சுறுத்தல் குழவி தாக்கம் அட்டைக்கடிக்கு மத்தியில் தொழிலுக்கு சென்றனர். அனைத்தும் முடங்கிய போதிலும் பெருந்தொற்று காலத்தில் அந்நிய சிலாவணியினை ஈட்டிக் கொடுத்த இவர்தம் அர்ப்பணிப்பினை அத்தனை இலகுவில் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. இவர்கள் தலையில் சுமப்பது வெறுமனே குழுந்து கூடை அல்ல, எமது தேசத்தின் பொருளாதாரம். 200 ஆண்டுகால துன்பியல் வரலாற்றை கொண்ட இவர்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளும் செவ்வனே நிறைவேற்றப்பட்டனவா? கூட்டு ஒப்பந்தம் அடிமை சாசனம் என பலராலும் விமர்சிக்கப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினையை அடகு வைத்து ஏகபோக சுகபோகம் அனுபவித்தவர்கள் யார் என்பதை பொதுமக்கள் நன்கு அறிவார்கள். பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு பாடம் புகட்டி மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதாக சூடுரைத்து வீரவசனம் பேசியவர்கள் வெறுமனே சொல் வீரர்களா அல்லது செயல் வீரர்களா என்பதை மக்களை தீர்மானிக்கட்டும். கடந்த வருடத்தின் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கோரும் குறைந்தபட்ச நாளாந்த சம்பளமான 1700 ரூபாவினை வழங்க அல்லது சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அறிய தருமாறு அப்போது நாட்டில் உயர் பதவியில் இருந்தவர் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். முதலில் மக்கள் 1700 ரூபாவை கோரினார்களா? இந்த தொகையை நிர்ணயித்தது யார்? பெருந்தோட்ட நிறுவனங்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்து பரிமாற்றங்கள் பேச்சுவார்த்தைகள் நீடித்த போதிலும் பிரச்சினைக்கான தீர்வு விரைவில் கிட்டவில்லை. ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் 1700 ரூபாய் சம்பள வர்த்தமானி என ஆட்சியாளர்கள் முழக்கமிட்டதையும் மக்கள் நன்கு அறிவார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்பட்ட வர்த்தமானிகள் மாயமானாகின. வைத்தியர்களுக்கு 35,000 ரூபாய் கொடுப்பன அதிகரிப்பு, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பேராசிரியர்களுக்கு 25% கொடுப்பனவு அதிகரிப்பு, அரசு உத்தியோகத்தர்களுக்கு 10,000 ரூபாய் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு. இந்த பட்டியல் நீண்ட போது ஏன் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரம் மாற்றாம் தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்படுகிறார்கள் என்ற விமர்சனம் எழாமலும் இல்லை. இன்று 1350 ரூபாய் நாளாந்த அடிப்படை சம்பளம் வழங்கப்படுகிறது. இந்த நாளாந்த அடிப்படை சம்பளம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு போதுமானதா? மீண்டும் தீர்மானிக்கும் சக்தியாக மக்கள் இம்முறை என்ன செய்ய போகிறார்கள்? இப்போதும் வருவார்கள், பலவும் சொல்வார்கள். பழைய கதை, புதிய கதை, அதே கதை. 1350 ரூபாய் சிறிய குடும்பம் ஒன்றின் ஒரு நாள் செலவுக்கு போதுமானதா? ஓரிரண்டு தடவைகள் அல்ல, பல தடவைகள் சிந்தியுங்கள்.